A man's life does not consist in the abundance of his possessions. Luke chapter 12, verse 15. மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனம் 15. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு போன மாசத்துல சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த எல்கேஜி யூகேஜி 1-3 வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அன்னைக்கு டீச்சர் வரல, மறைக்கல்வி வகுப்பு டீச்சர் வரல. அதனால நான் போனேன், யாருமே வரலன்ட்டு நின்றுட்டு இருந்தேன். அதன் பிறகு இந்த ஊமையை தான் அந்த பசங்களுக்கு நான் சொன்னேன். அந்த சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்ஷனோடு அப்படி சொல்லி கொடுத்துருக்கும்போது, அதன் பிறகு ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் கூப்பிட்டு, உனக்கு நிறையா பணம் கொடுத்தாருனா கடவுள் நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு எல்லாட்டும் சொல்லு நீ அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்போ ஒரு பையன் வந்து சொன்னான், எனக்கு நிறையா பணம் இருந்தால் நான் பெரிய பொம்மை வாங்குவேன், பெரிய சாக்லேட்டு வாங்குவேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னான். அப்புறமா இன்னொரு பொண்ணு அப்படி சொல்லிச்சு, எனக்கு நிறைய காசு பணம் இருந்துச்சுன்னா சைக்கிள் வாங்குவேன் நான். அதன் பிறகு எல்லாம் நிறைய ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நான் அதை நான் வாங்குவேன், இதை வாங்கிக்குவேன், இந்த பொம்மை சின்னதாக இருக்குதே இன்னும் பெருசாக வாங்கிக்குவேன், பெருசாக வாங்கிக்குவேன் நான், இதை விட பெருசாக வாங்கிக்குவேன், இன்னும் பெருசாக வாங்குவேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே வந்தாங்க. அதன் பிறகு எல்லாரும் கேட்கறதுக்குள்ளேயே கிளாஸ் முடிஞ்சு போச்சு. ஒரு 10 பேர் சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து பார்க்கும்பொழுது என்னென்னா, இந்த சின்ன பிள்ளைகள் பாருங்கள், எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம இதை விட நல்லா கொஞ்சம் பெருசாக வைக்கணும், எல்லாமே நமக்கு இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது அதுதான் முதலில் ஒரு ஒரு ஸ்கூல் என்று சொல்லுவார்கள், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு குடும்பம் என்றால் அதுதான் பிகினிங் ஆஃப் த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அந்த பள்ளிக்கூடம் அங்குதான் தொடங்குகிறது. அதை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் இவ்வளவு எனக்கு பணம் இருந்தால் இவ்வளவு நான் செய்வேன், அது வாங்கிக்குவேன், இது வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு நான் ஒன்றை எதிர்பார்த்தேன்னா யாருக்காவது கொடுப்பீங்களா, யாராவது பிச்சைக்காரங்க இல்லை யாராவது உதவி கேட்கறா கொடுப்பீங்களா அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் அவங்க கொடுப்புமே கொடுப்புமே அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்க. அது தானாக அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு மற்றவர்களோடு பகிர வேண்டும் அந்த எண்ணம் அவர்களுக்கு உருவாகும். இது சின்ன விளையாட்டாக நமக்கு தெரிஞ்சாலும் பிள்ளைகளுடைய மனதிலே பாருங்கள், எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும், ஏன்னா பெருசாக நான் வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்முடைய பங்கு தந்தை கூட அதிகடி சொல்ல முதல்ல பசங்களுக்கு மற்றவர்களோடு பகிர்வதற்கு நாம் சொல்லித்தரணும், இருந்தால் மற்றவங்களோடு கொடுப்பதற்கு நாம் சொல்லித்தர வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கும் பொழுது மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் மட்டுமே ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. நிறைய வேலைகளை நாம் இதுதான் பண்ணுறோம். நமக்கு மட்டும் ஒரு வாட்ஸ்அப்போட ஒரு மெசேஜ் வந்தது, ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்பவுமே அந்த கண்ணாடி முன்னால் இப்போ எல்லாருமே என்ன வேணா சொன்னோம், இன்னும் கொஞ்சம் முடி இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நிறையா இது தாடியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் சிகப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் முகப்பரு இல்லைன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே வந்து கண்ணாடி முன்னால் யோசிப்பாங்க, எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இது இருக்குதே இது நல்லா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்மி தான், இது இருக்குது இது வரைக்கும் போதும் எனக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆகவே செல்வம் என்று சொல்லும் பொழுது ஒருவருக்கு தன்னுடைய எல்லா பொருட்களும் ஒருவர் இருக்கும் பொழுது உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் அவரிடம் இருக்கிறதா, இதை தான் நாம் இன்று சிந்திக்க போகிறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தி வாசகத்துல அட தலையில ஒரு கொட்டு வச்சு சொல்றாரு, மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் மட்டுமே ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. வாழ்வு என்று சொல்லும் பொழுது என்ன இருக்கு நமக்கு, உண்மையான சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி, ஆரோக்கியமா இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது, நல்ல சந்தோஷமா இருக்கும், அதுதான் நிறையவான மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி எது அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, எனக்கு நல்ல ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாவே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பேர் வந்து எனக்கு வந்து ஒரு இந்த பொருள் இருந்தா நல்லா இருக்கும், மொபைல் டச் ஸ்கிரீன் வச்சுட்டு இருக்கவங்க ஏன் ஆப்பிள் டச் ஸ்கிரீன் அந்த போன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவங்க தன்னுடைய மகிழ்ச்சி தெரிவிப்பாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியை தருகிறதா? இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும் பொழுது நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா கழிவுகள்,
திடக்கழிவுகள் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன டிவி, இன்னும் நிறைய பணம் இருக்கிறவங்களாம் பாருங்க, ஒரு சின்ன ரிப்பேர் ஆனா கூட உடனே தூக்கி போட்டு அதை பண்ணுவாங்க. சில பேரெல்லாம் இன்னும் கலைஞ்ச டிவியே அப்படியே தொடச்சி தொடச்சி பாக்குறவங்களும் இருக்கிறாங்க, அதுன்னு சொல்லல. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொருள் இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ரிப்பேர்னா கூட அது புதுசா வாங்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதையே நாம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த உடைமைகள் என்பது அந்த எல்லா உடைமைகளும், நாம் வைத்திருக்கும் அனைத்து உடைமைகளும் உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு தருகிறதா என்றால் அது நிச்சயமாக கிடையாது. அது நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருவது கிடையாது. அப்ப எதுதான் மகிழ்ச்சியை தரும்? கிரேட் வாண்ட்ஸ் டு டிவைன் ஜஸ்ட் ஆஸ் லவ் டிசைர்ஸ் டு கெதர். சென்ட் அகஸ்டின், அன்பு ஒன்று சேர்க்க விரும்பும், பேராசை பிரிக்கவே விழையும். அதுதான் எது உண்மையான மகிழ்ச்சி என்று பார்த்தால் அந்த அன்பு ஒன்றுதான், அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை தரும். அந்த அன்பிற்கு அளவே இருக்க முடியாது. திருத்துதர் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கொரிந்தியருக்கு திருமுகத்திலே பார்க்கும் பொழுது 13வது அதிகாரத்தில் மிக அழகாக இந்த அன்பை பற்றி விவரித்து சொல்கிறார். இந்த அன்பு ஒன்றுதான் ஒருவருக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது. எனக்கு வானத்துவதர்களுடைய மொழிகளில் பேசினாலும் எனக்கு அன்பு இல்லையேல் நான் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போல் ஆவேன் என்று திருத்துதல் பவுலடிகளார் சொல்றாரு. அது போலதான் இந்த அன்பு ஒன்றுதான் அனைத்தையும் ஒன்று சேர்க்கும். இன்றைய 2வது வாசகத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் கவனித்திருந்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அங்கே யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ விருத்தம் சேதம் செய்தவர்களோ விருத்த சேதம் செய்யாதவர்களோ அடிமைகளோ உரிமையாளர்களோ யாருமே கிடையாது. அனைவருமே சமமாக ஆண்டவர்களே இருக்கின்றார்கள் என்று. அதுதான் ஆண்டவர் தருகின்ற உண்மையான அமைதி, உண்மையான மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது, அவரோடு இறந்து உயிர்த்தெழும் பொழுது உலக பிரகாரமான நாட்டங்களிலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம். உலக பிரகாரமான நாட்டங்கள் என்றால் என்னவென்று கொலோசியருக்கு திருமுகத்திலே பவுலடிகளார் மிக அழகாக சொல்றாரு. பாருங்க, நிறைய பேர் நாம சொல்றதை கேட்டிருக்கிறோம், உலக பிரகாரமா நாம இருக்கக்கூடாது, உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கணும். கிடையாது, உலக பிரகாரமான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார். பாருங்க, உங்கள் உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை. சிலை வழிபாடான பேராசை, ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? சில நாம கேள்விப்பட்டிருக்கோம், துன்பத்திற்கெல்லாம் காரணம் ஆசைதான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம ஆசனை பட வேண்டும். ஆசை இல்லைன்னா நம்ம உலகத்துல வாழவே முடியாது. நம்ம உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மட்டுமே உயிர் வாழ முடியும். ஆசையே இல்லைன்னா எல்லாம் தற்கொலை தான் பண்ணிக்கணும். ஏனென்றால் எந்த ஒரு துன்பங்கள் வந்தாலும் அனைத்தையும் கடந்து நான் இறைவனோடு இணைவேன் என்ற ஆசை இருந்தால் மட்டுமே, இறைவனோடு சேருவேன் என்ற ஆசை இருந்தால் மட்டுமே நாம் அவரோடு சேர முடியும். இல்லை என்றால் அது சேர முடியாது. ஆனால் பேராசை, ஆசைக்கும் பேராசை அப்படின்னா என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நல்லா நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசை. நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது பேராசை. எங்க வீட்டுக்கு ஒரு டூ வீலர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஆசை. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் டூ வீலர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது பேராசை. இது மாதிரி ஆசைக்கும் பேராசைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை தான் பவுல் அடிகளார் இந்த பேராசையை குறித்து சொல்லும் பொழுது அது சிலை வழிபாடுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். ஏனென்றால் சிலை வழிபாடு என்று சொல்லும் பொழுது அதிலே உண்மை இருக்காது, அது வெறும் உருவம் தான். சில வழிபாடு அதிலே உயிர் என்பது இருக்காது. இந்த பேராசை பார்த்தீங்கன்னா அதற்கு உயிர் இருக்காது, கண்மூடித்தனமா இருக்கும். நான் மட்டும் நல்லா இருக்கணும்லாம் பாத்தீங்கன்னா, சில வேலையெல்லாம் பார்க்கும் பொழுது சில பேர் அந்த கூட்டத்தில் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் வாங்குவாங்க. அதான் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மருத்துவமனைக்கு போறேன்னா கூட இந்த டோக்கன் சிஸ்டம் தான் பரவாயில்ல, இல்லைன்னா கூட யாராவது ஒருத்தர் வந்தாங்க உடனே நான் போயிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பேராசையை பாருங்கள், அது ஒரு சிலை வழிபாட்டுக்கு சமமாக இருக்கிறது என்று பவுல் அடிகளார் சொல்லுகிறாரு. நாம தொடக்க நூலில் பார்க்கும் பொழுது ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் படைத்த பொழுது அவர்கள் இருவரும் அந்த ஏதென் தோட்டத்திலே மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று கடவுள் ஆசை கொள்கின்றார். ஆனா இவங்களுக்கு பாருங்க பேராசை, கடவுளை போல மாறிடணும், அதுதான் பேராசை. பேராசை எங்கே இருக்கிறதோ அங்கே பிரிவே இருக்கிறது. பாருங்கள், அன்பு ஒன்று சேர்க்க விரும்பும், பேராசை பிரிக்கவே விழையும். அவங்க பேராசை பண்ணாங்க, ஏதேன் தோட்டத்திலிருந்து போனாங்க. யூதாரி மைந்தன் கதையில பார்க்கும் பொழுது இளைய மகனுக்கு பேராசை, நான் மட்டும் நல்லா இருக்கணும்.
அந்த தந்தையிடந்து பிரிந்து போறான். எப்ப உணர்ந்து திரும்பி வரானோ அங்க அந்த அன்பு அவர்களை இணைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பவுல் அடிகளார் சொல்வது போல, கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார், தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது அந்த அன்பு எவ்வளவு அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று விளைகிறது என்பதை பாருங்கள். Nobody can claim to be the master of his own life, Saint Jerome. தன் வாழ்க்கைக்கு தானே எஜமான் என எவரும் உரிமை கோர இயலாது. ஒருவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இன்றைய திருப்பாடலை நீங்கள் 90வது திருப்பாடல் வீட்டுக்கு போனா கூட ஒரு முறை நல்லா வாசிச்சு பாருங்க. நிறைய ஆழ்ந்த அர்த்தமுள்ள இந்த திருப்பாடல் 90வது திருப்பாடல். அதுல பாருங்க, நம்முடைய வாழ்வு எதற்கு சமமாக இருக்கிறது என்று அந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுறாரு. நம்முடைய வாழ்வு காலையிலே மலர்ந்து மாலையில் அந்த உதிர்ந்து போகும் அல்லது உலர்ந்து போகும் ஒரு மலரை போல அல்லது புல்லை போலதான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. இதை நிறைய பேர் நிறைய நேரத்துல உணர்றதே கிடையாது. வாழ்க்கையுடைய விந்தையே என்னன்னா, வித்தியாசமே ஆச்சரியமே என்னன்னா, மரணங்களையும் ஜனனங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஒரு காலகட்டத்திலே நானும் அதை சந்திக்க வேண்டும் என்பதை மறந்து தான் தோண்டித்தனமாக வாழ்வுதான் இந்த உலகத்திலேயே மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்க முடியும். அதுதான் இன்றைய நச்சதி வாசகம் இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் கூட சொல்றாரு, ஒரு மனிதன் ஒரு புல்லை போலதான் இருக்கிறான். அவன் வந்து காலையில மலர்ந்து மாலை ஒரு புல்லுக்கு அவ்வளவுதான் அந்த வாழ்க்கை. மனிதனுக்கு திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, 60 வயசு நல்லா திடகாட்டமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருந்தா ஒரு 70 வயசு, சரி நல்லா பணத்தோடு ஆரோக்கியமா இருந்தா ஒரு 90 வயசு, அதன் பிறகு மண்ணோடு மனிதனே நீ மண்ணுக்கு மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்பது போல மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட நாம் அனைவரும் அதற்குள்ளே செல்ல வேண்டும். அதுதான் சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கை என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது ஒரு கவிஞர் சொல்லுகிறாரு, நம்ம ஒவ்வொரு கல்லறையிலும் போக பார்க்கும் பொழுது தோற்றம் மறைவு என்று சொல்லுவாங்க. தோற்றம் இந்த பக்கம் இருக்கும், மறைவு இந்த பக்கம், அல்லது பூத்தது உதித்தது அப்படியெல்லாம் இருக்கும். வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது தோற்றம் இருக்கிறது, மறைவு இருக்கிறது, அந்த இடைப்பட்ட வேளையில ஒரு இடைவெளி இருக்கும். தோற்றத்திற்கும் மறைவுக்கும் இடைப்பட்ட வேளையிலே ஒரு இடைவெளி இருக்கும், அதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு கடவுள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அந்த வாழ்விற்கு என்ன நீங்கள் திருப்பி கொடுத்திருக்கிறீர்கள் என்பதுதான் நமக்கு கேள்வி கேட்கப்படும். ஆகவே அந்த இடைப்பட்ட காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களை மற்றவர்களோடு பகிர்ந்து நாம் மனதார மற்றவர்களோடு பகிர்ந்து ஒரு மன மகிழ்ச்சியோடு வாழும் பொழுது அதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கையா இருக்க முடியும். நம்மளாம் பார்க்கலாம் சில வேளைகளே இந்த முதல் வாசகத்துல பாருங்க, சாலமோன் நூல் தான் சொல்றாங்க, அவரு இரவெல்லாம் யோசிக்கிறார் எப்படியெல்லாம் பணத்தை இன்னும் நாம சேகரிக்கலாம். இரவெல்லாம் கண் விழித்து யோசிக்கிறாங்க நிறைய பேர். அப்படிதான் நிறைய பேர் பாக்குறாங்க, பெரிய பெரிய மாட மாளிகைகள் வாங்கலாம், பெரிய பஞ்சு மெத்தனில படுக்கிறவங்க எல்லாம் தூக்கறதுக்கு எப்படின்ட்டு கூகுள்ல பாக்குறாங்க எப்படி உறங்குவது. நீங்க உறங்கத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பாலை குடிங்க, ஒரு நல்லா வாக் பண்ணுங்க, அதன் பிறகு அப்படி நிம்மதியா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி 3 மணிக்கு ஏஞ்சி உட்காருவாங்க. சில பேர் எல்லாம் தூக்கமே வராது, ஏன்னா அவ்வளவு டென்ஷன் மனசுல, அவ்வளவு டென்ஷன் என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிக்கிறது. ஆனா தெருவோர இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த ரோடு தன் வண்டி போயிட்டு இருக்கும், அவ்வளவு சத்தத்தோடு இறைச்சலோடு போனாலும் அவ்வளவு ஆழ்ந்து உறங்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவ்வளவு ஆழ்ந்து உறங்குகிறார்கள் என்று. ஏனென்றால் நாளையை பற்றி கவலையை கொள்ளாதீர்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் அறியவில்லை என்றாலும், நாளையை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், ஒரு கவலைப்படுவதனால் ஒரு முளத்தை உங்களுடைய வாழ்விலே கூட்ட முடியுமா குறைக்க முடியுமா என்பதை அந்த வார்த்தையை அவர்கள் அறியவில்லை என்றாலும் அனுபவபூர்வமாக அறிந்திருக்கின்றார்கள். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஊமையிலே பார்க்கும் பொழுது இந்த பணக்காரனை பாருங்கள், ரொம்ப பேராசு அவனுக்கு. ஏற்கனவே கடவுள் ஆண்டவர் சொல்றாரு பணக்காரன் அப்படின்ட்டு. இந்த ஏழை விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா கடன்பட்டு உடன்பட்டு அந்த மலையிலும் சரி, இப்போ பாருங்க இந்த நான் இருக்கிற பக்கமெல்லாம் சோளம் போட்டிருக்கிறாங்க, நல்லா சோளம் எல்லாம் வளர்ந்து அந்த காயை போடும்போது மழை வந்து நனைச்சிருது. அது மாதிரி எல்லாம் விவசாயிங்க அதையும் தாண்டி விற்பனை செய்யும் பொழுது தான் அவங்களால பார்க்க முடியுது. ஆனா இந்த நச்சதி வாசகத்துல பார்க்கும் பொழுது இந்த பணக்காரனுக்கு ஏற்கனவே பணக்காரன் நிறைய பணம் இருக்கிறது, அவனுடைய நிலம் நிறைய மிகுந்த விளைச்சலை தருகிறது. பணத்தோட பணம் சேரும் பொழுது பேராசைதான் வர மாதிரி தெரியுது ஒரு ஒரு நேரத்துல, ஏன்னா அவனுக்கு மற்றவர்களோட அதை பகிர முடியவில்லை. அவனை பாருங்க, நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசிக்கிறான், அவனை சிந்திக்கவே முடியல. இவ்வளோ வந்துச்சு கொடுக்கறதே கூரையை பிச்சுட்டு கொடுக்குற மாதிரி தான் இவனுக்கும் கொடுத்துருக்கிறார் கடவுள். ஏற்கனவே நிறைய பணம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேரும் பொழுது நான் என்ன செய்வேன் அப்படின்னு திக்கு முக்காடி என்னுடைய இருக்கும் களஞ்சியத்தை தானிய களஞ்சியத்தை இடித்து இன்னும் பெரிதாக
வீடாக கட்டுவேன். நான் சொல்லுவேன், இன்னும் பல ஆண்டு காலங்களுக்கு நான் உயிரோடு இருக்க போகிறேன், நீ உண்டு குடித்து மகிழ்ந்து இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து எபிக்யூரியனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிக்யூரியன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் அந்த ஒரு குரூப் ஒரு குழு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வேதாந்தமே அவங்களுடைய பிலாசபியை பார்த்தீங்கன்னா உண்டு குடித்து மகிழ்ந்திருப்பது. Eat, drink, make merry. That is the only theory of their life. அவங்களுடைய வாழ்க்கையுடைய தத்துவமே அதுதான். சாப்பிடுவோம், தூங்குவோம், நல்லா மகிழ்ச்சியா இருப்போம். அது மாதிரிதான் இவனும் சொல்றான், நான் உண்டு குடித்து மகிழ்ந்திருப்பேன் என்று. அஞ்சு இரவே கடவுளுடைய வார்த்தை எப்படி அவனுடைய காதிலே ஒலிக்கிறது என்பதை பாருங்கள். அறிவிலேயே என்று சொல்லுகிறார் ஆண்டவர். வந்து யாராவது நீங்கள் அறிவிலேயே என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு தள்ளப்படுவான் அப்படின்ட்டு ஆண்டவரே மலை சொற்பொழுவில் நமக்கு சொல்றார். ஆனா இங்கே இவன் அவனுடைய பேராசை அவனுடைய கண்களை மறைக்கிறது, அவனுடைய ஞானத்தையும் அறிவையும் மறைக்கிறது. அதனால் தான் அறிவிலேயே இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்தால் அந்த பொருட்கள் உன்னை அது யாரே அடைந்து செல்லும். அதான் அலெக்சாண்டர் அந்த கிரேட் கிங் கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய கைகளை விரித்து வைத்து என்னை அடக்கம் செய்யுங்கள் சொல்லும் பொழுது இந்த உலகத்தையே ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தன ஒன்றுமே இல்லாம நான் போறேன் அப்படின்னு தான் அந்த ஆள் சொல்றாரு. அதே மாதிரிதான் இன்றைய நச்செய்தி வாசகத்திலும் உன்னுடைய உயிர் இன்றே எடுக்கப்பட்டால் நீ என்ன செய்ய போகிறாய் என்ற அந்த வார்த்தை அவனுடைய காதலி அவன் என்ன செய்வான் பாருங்க. நாம கூட நிறைய சொத்து சேர்க்கிறோம், எல்லாருமே நிறைய பேர் நாம சொல்லுவோம், நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாது. நிச்சயமா நீங்க பட்ட கஷ்டத்தை உங்க புள்ள படக்கூடாது. நான் இவ்வளவு வயல்ல வேலை செய்யறேன், இவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன், அது ஏன் புள்ள படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதே குழந்தை நல்லா வளர்ந்து அவன் நினைப்பான், நான் இவ்வளவு நல்லா இருந்தேன், அதை விட என் புள்ள அதிகமா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் நினைக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகள் ஏன் கோவிலுக்கு வருவது கிடையாது? முக்கியமாக இந்த மைனர் என்று சொல்லுவார்கள், 18 வயதுக்குள்ள அந்த பிள்ளைகள் எல்லாம் நிறைய ஏன் அந்த நிறைய கொலைகளும் கொள்ளைகளும் நிறைய பாலியல் உணர்வுக்கு அடிமையாகிறார்கள் என்றால் இந்த பெற்றோர்கள் செய்யும் ஒரே ஒரு தவறு என்னவென்றால் நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைப்பதிலே தவறே கிடையாது. ஆனால் நீங்கள் படும் கஷ்டத்தை பிள்ளைகள் உணர்கின்றார்களா? அதுதான் எப்பொழுது நீங்கள் அனைத்து கஷ்டங்களையும் பட்டு என்னுடைய பிள்ளை நீ உன்னை படிக்க வைக்கிற அப்படின்ட்டு அவங்க உணர்றாங்கன்னா கிடையாது. ஐயோ அவனுக்கு தெரியக்கூடாது, நம்ம கடன் வாங்குறது அவனுக்கு தெரியக்கூடாது, இருக்கட்டும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்களே தவிர, அவர்கள் எப்பொழுது உங்களுடைய உடலை நலித்து கொண்டு இழைத்து கொண்டு அவர்களை நீங்கள் வாழ வைக்க வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறார்களோ அந்த பிள்ளைகள் நிச்சயமாக தவறு செய்ய வாய்ப்பே கிடையாது. இந்த பணக்காரனை போல அவனுக்கு எல்லாமே இருக்குது, ஆனா பகிரத்துக்கிட மனசு வரல. என்ன நமக்கெல்லாம் நிறைய வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 10ல் ஒரு பங்கை கடவுளுக்கு கொடுப்போம். நல்ல விளைச்சல் இருந்தா முதல் காணிக்கை வந்து கடவுளுக்கு கொடுப்போம். அதுதான் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய மரபு. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா அந்த முழு சேலரியும் வந்து கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லாட்டி அந்த 10ல் ஒரு பங்கை நான் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பணக்காரனை பார்க்கும் பொழுது அவ்வளவு பேராசை, இடிச்சு இன்னொன்னு கட்டணும், அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் யாருக்குமே பகிரக்கூடாது. அந்த நிலத்திலே உழைத்திருப்பவர்களுக்கு ஒரு படி அதிகமாக கொடுத்திருக்கலாம், ஏழை எளியவர்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கலாம். இன்றைய நச்செய்தி வாழ்த்தருடைய முன்னொழியை பாருங்கள், முன் வாழ்த்தொழி பாருங்கள், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று சொல்லுகிறார். அந்த ஏழைகளுக்கு பகிரும் பொழுது அந்த இறைவனை அவர் இறைவனிலே அவர் கண்டிருப்பார், அதையும் காண தவறவிட்டார். ஆகவே தான் அவர் இன்றிரவே உன்னுடைய உயிர் எடுக்கப்பட்டால் என்ன நீ செய்ய போகிறாய் என்று. இன்னைக்கு ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால அந்த இக்னேசியஸ் லோயோலா அவருடைய விழாவை நாம நினைவினால கொண்டாடல. ஆனா அந்த புனிதரை கூட பாருங்க, ஒரு ஒரு காலகட்டத்துல கால் ஒடிந்து உலக பிரகாரமாக இருந்தவர் கால் ஒடிந்து இருக்கும் பொழுது கடவுளுடைய அருளை கண்டு கொள்கிறார். அவர் மட்டும் கண்டு கொள்ளல, பிரான்சிஸ் சவேரியார் என்ற மாபெரும் புனிதரை உருவாக்கவும் ஒரு கருவியாக இருக்கின்றார். இந்த உலகம் ஒரு உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயமாக்கி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆன்மாவை இழப்பான் எனில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்பதை இக்னேசியஸ் லயோலா தொடர்ந்து அந்த புனிதருக்கு சொன்னதின் வழியாக அவர் அந்த வார்த்தையை உணர்ந்து உள்வாங்கி இறைவனுக்கு தியாகம் செய்ய தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்யும் அளவிற்கு முன் வந்திருக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கைக்கு எது முக்கியமாக தேவைப்படுகிறது? இன்றைய நாம் ஜபத்தில் பார்க்கும் பொழுது பற்றற்றவர்களாக நாம் வாழ வேண்டும், பற்றுள்ளவர்களாக, இறைவன் மீது பற்றுள்ளவர்களாக.
நமக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும். கோதுமை மணி மண்ணில் மடிந்து ஒடிந்தால் ஒழிய அது பலன் தராது. ஆனால் அந்த கோதுமை மண்ணில் மடிவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கோ நாளைக்கோ கொல்லும் சாவு இங்கேயோ எங்கேயோ நாம் அறியும், உன்னையோ என்னையோ கொல்லும் சாவு. சந்தியாகப்பர் சுவாமிகள் அவர்கள் சொல்றார், நம்முடைய வாழ்வு எப்பொழுது முடிய போகிறது என்று சொல்ல முடியாது. இன்னைக்கா நாளைக்கா எந்த இடத்துல நாம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நாள் நாம் இறக்க வேண்டும். அதுதான் எல்லாருமே சந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அதை எப்படி நாம் தயாரிக்க போகின்றோம்? லார்ட், டேக் மை தாட்ஸ் அண்ட் மை மெமரி, டேக் மை டியர்ஸ், மை ஜாய்ஸ், மை லிபர்டி, கிவ் மீ நத்திங் மோர் தன் யுவர் லவ் அண்ட் கிரேஸ். This alone, O God, enough for me. இறைவா, என் சிந்தனை, என் எண்ணம், என் துக்கம், சந்தோஷம், சுதந்திரம் யாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். உம் அருளும் அன்பும் தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இவையே எனக்கு போதும் இறைவா. ஆமேன்.